குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 14/3/2024. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:23. தீதி இன்று காலை 7:02 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் 10:23 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாம யோகம் அதிகாலை 5:23 வரை ஐந்திரம், பின்பு வைதுருதி. கரணம் மாலை 5:51 வரை பவகரணம், பின்பு பாலவகரணம். அமிர்தாதி யோகம் 10:23 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் 10:30-11:30 வரை, மாலை 6:30-7:30 வரை. ராகு காலம் 1:30-3 வரை. யமகண்டம் காலை 6:00-7:30 வரை. குளிகை காலை 9:00-10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30-1:30 வரை. இரவு 8:00-9:00 வரை. சந்திராசிரம நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரடையார் நோன்பு. இன்னைக்கு வந்து வேளக்கிழமை அப்படின்றதுனால மகாவிஷ்ணுவையும் தட்சிணாமூர்த்தியும் வணங்குங்க. இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் நம்ம சோம்பு அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட 5 லவங்கம் வச்சு கொண்டு போங்க. பெருஞ்சீரகத்தை எடுத்து ஒரு வெள்ளை பேப்பரில் வச்சுட்டு அதுக்கு கூட 5 லவங்கம் வச்சு கொண்டு போங்க. போகிற வேலை நன்றாக இருக்கும். அதுக்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த காரடையார் நோன்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரடையார் நோன்பு கிருத்திகை எல்லாம் ஒன்றாக வருகிறது. இன்னைக்கு பஞ்சமி, சுக்லபட்ச பஞ்சமி. இன்னைக்கு வாராகிக்கு உகந்த ஒரு நாள். அதே மாதிரி பகல் 12:36 சூரியன் மீன ராசிக்குள் பிரவேசம் ஆவார். இப்போ கோச்சாரத்தை நம்ம பார்த்து முடிச்சுட்டு அதன் பிறகு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இப்போதைக்கு கும்ப லக்னம் தான். கும்ப லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சனி பகவானும் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் பகல் 12:36 தான் சூரிய பகவான் மீன ராசிக்குள் பிரவேசம் ஆவார். அதே போல மீனத்தில் புத பகவான், ராகு பகவான், மேஷத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும், ரிஷபத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் அங்காரக பகவான். காரடையார் நோன்பு. காரடையார் நோன்புனா என்ன? அது எத்தனை மணிக்கு நம்ம வந்து இதை செய்யணும்? இதனால என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். காரடையார் நோன்பு என்பது தீர்க்க சுமங்கலியாக இருப்பது அப்படின்றது ஒண்ணு. மரணத்தை வெல்ல முடியுமா என்ற கேள்விக்கு வெல்ல முடியும் என்ற ஒரு பதில். எப்படி? உதாரணமா இருக்கக்கூடியவர் சத்யவான் சாவித்திரி கதை தான் இதுக்கு. ஏன்னா சத்யவான் சாவித்திரி தன்னுடைய கணவனுக்கு உயிர் பிரிந்த பிறகு யமனுடன் போராடி கணவரின் உயிரை மீட்டெடுத்தாள் சாவித்திரி. அதே போல மாமியார் மாமனாருக்கு கண் பார்வை திரும்ப கிடைத்தது. யம தர்மனுக்கு ஆத்மார்த்தமாக நன்றி தெரிவித்தாள் சாவித்திரி. யமனுடன் போராடும் போது அம்மனுக்கு விரதம் இருந்து சாவித்திரி அப்போது பூஜையும் நெய்வேத்தியம் செய்ய நினைத்து தொடங்கிய விரதம் தான் இந்த நான் ஷார்ட்டா சொல்றேன். ஏற்கனவே காரடையார் நோம்ப பத்தி நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன், அது ஃபுல்லா கேட்டு பாருங்க, மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில தான் இந்த காரடையார் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. இந்த காரடையார் நோன்பு அப்படின்னு சொல்லும் போது கணவனுடைய ஆயுள் விருத்தி அடையவும், கணவனுடைய ஆயுள் விருத்தி அடைவதற்காகவும் இந்த காரடையார் நோன்பு நம்ம செய்கிறோம். இந்த காரடையார் நோன்பு அன்னைக்கு மாங்கல்யம் சரடு மாத்தக்கூடிய ஒரு நாள். அதனுடைய நேரம் பார்த்தீங்கன்னா பகல் 11:30-12:30 இந்த சரடை நம்ம மாத்தணும், மாங்கல்ய கயிறை மாத்தணும். கணவனுடைய ஆயுள் விருத்தி அடைவதற்காகவும் நோய் நொடியின்றி வாழ்வதற்காகவும்
பொன்பொருள் சேர்க்கை வருவதற்காகவும் மாங்கல்ய தோஷம் விலகுவதற்காகவும் தான் இந்த காரடையார் நோன்பு. இந்த காரடையார் நோன்பு இன்றைய தினம் எல்லோரும் கொண்டாடுங்கள். தீர்க்க சுமங்கலியாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல இன்னைக்கு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை. என்ன பிரச்சனை? சில பேரு பகைவரோடு போராடி போராடி களைச்சி போயிடுவாங்க. அதே போல குலதெய்வம் தெரியாதவர்கள், குலதெய்வம் கோபத்துக்கு ஆளானவர்கள், குலதெய்வ வழிபாட்டை மறந்தவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அது எந்த கிழமையில் செய்யலாம் அப்படின்றத சொல்றேன். முதல்ல என்னென்னன்றத சொல்றேன். அதே மாதிரி குருவை, அதாவது குருவை தேடுபவர்கள், பண நெருக்கடியில இருப்பவர்கள், பண ரீதியான பிரச்சனைகள்ல இருப்பவர்கள், இவர்களெல்லாம் என்ன செய்யணும், எந்த கிழமையில் எதை செய்யணும் அப்படின்றத சொல்ற. நீங்க இதை எழுதி கூட வச்சுக்கிட்டு சொல்லலாம், ஞாபகத்துல வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு ரோஜாப்பூ மாலை, அது ரோஜாப்பூ தான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. அந்த ரோஜாப்பூ கட்டப்பட்ட ஒரு மாலை, 1 கிலோ டைமண்ட் கற்கண்டு, கருப்பு திராட்சை சீடு, சீடு இல்லாத விதை இல்லாத கருப்பு திராட்சை 100 கிராம், அதே மாதிரி பேரிச்சம்பழம், கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம், வெற்றிலை கொட்டை பாக்கு, அதே மாதிரி சந்தன ஊதுபத்தி, நாட்டு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி 6 பழம் நாட்டு. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், ரோஜா பூவால் கட்டப்பட்ட ஒரு மாலை, 1 கிலோ டைமண்ட் கல்கண்டு, விதை இல்லாத கருப்பு திராட்சை, அதே மாதிரி விதை இல்லாத பேரிச்சம்பழம் 100 கிராம், இது 100 கிராம், அது 100 கிராம், வெற்றிலை கொட்டைப்பாக்கு, சந்தன ஊதுபத்தி, 6 நாட்டு வாழைப்பழம், இதை வாங்கிக்கங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. இதை கொண்டுகிட்டு ஜீவசமாதிக்கு போங்க. கற்பூரம் எடுத்துக்கோங்க, கற்பூரம் வந்து நிறைய வாங்கிக்கோங்க. சித்தர் பீடத்துக்கு போய் சித்தர் சிலைக்கு இந்த ரோஜா மாலையை சாத்தி, இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு ஒரு வாழையில வச்சுட்டு அதில் வச்சிருங்க, இல்லை பாக்கு மட்டை வாங்கி அதில் வச்சிருங்க. வச்சுட்டு நெய்தீபம், 2 நெய்தீபம் ஏற்றி வணங்க வேண்டும். சரி, இதை எதற்கு வணங்க வேண்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ரொம்ப பகைவர், ரொம்ப அதாவது அவங்களால தொந்தரவு தாழ முடியல, நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போட்டு ரொம்ப களைச்சி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நியாயமான பிரச்சனையாக இருக்கணும், தேவையில்லாத பிரச்சனை, நீங்களே போய் சண்டையை போட்டுட்டு நீங்களே இதை செஞ்சீங்கன்னா நடக்காது, அதையும் சொல்லிட்டேன். நியாயமான பிரச்சனை தீர்றதுக்கு திங்கட்கிழமை மாலை 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள 8 திங்கட்கிழமை இதை செய்யணும், பகைவரோட பிரச்சனை இருந்தால். அதே மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்கள், குலதெய்வத்தின் கோபத்துக்கு ஆளானவர்கள், குலதெய்வ வழிபாட்டை மறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணிக்குள் செய்ய வேண்டும். சரிங்களா? சரி, அந்த நேரம் எங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால், வேலைக்கு போகிறோம், அதை சொந்த தொழில் செய்கிறோம், நாங்கள் காலையிலே போயிடுவோம், ஈவினிங் வர முடியாது அப்படின்னு சொன்னால், புதன்கிழமைகளில் மாலை 5 மணி முதல் 8 மணிக்குள்ள இந்த புதன்கிழமையில் செய்யணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த நிறைய பண நெருக்கடி, பண ரீதியான பிரச்சனை இப்படி இருக்கிறவங்க, இந்த சொந்த தொழில் நல்லபடியாக நடக்கணும், இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா, ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும், ஒரு நல்ல குரு கிடைக்கணும் அப்படின்னா, வேளக்கிழமை மாலை 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ள 8 வேளக்கிழமை இதை செய்யணும். அதே மாதிரி பண நெருக்கடி இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமையில மாலை 5 மணிலிருந்து 8 மணிக்குள்ள 8 வெள்ளிக்கிழமை இதை செய்யணும். இந்த மாதிரி செய்து வரும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி நிறைய பண நெருக்கடி, தாங்க முடியாத கடன் பிரச்சனை, தொழில மந்த நிலை, குடும்ப பிரச்சனை, இது மாதிரி எல்லாவித பிரச்சனைகளும் தீர விரும்புவார்கள், என்ன செய்யணும் அப்படின்னா, சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணிக்குள்ள 8 சனிக்கிழமை இந்த வழிபாட்டை செய்யணும். நிறைய இன்னும் இருக்கு. இது இல்லாம வழக்கு, நிறைய பேரு
வழக்கு போட்டுட்டு ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க. இந்த வழக்கு எப்போதான் தீரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாலை, இந்த கற்கண்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு, சாயந்தரம் 5 மணிலிருந்து 8 மணிக்குள்ள 8 ஞாயிற்றுக்கிழமை இதை செஞ்சுக்கிட்டு வாங்க, உங்களுடைய வழக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும். விரைவில் அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை உங்களுக்கு தீரும். இதை ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவர்களெல்லாம் இந்த கிழமை நான் சொன்னேன், எது செஞ்சாலும் 8 திங்கட்கிழமை, 8 செவ்வாய்க்கிழமை, 8 புதன்கிழமை, 8 வேளக்கிழமை, 8 வெள்ளிக்கிழமை, 8 சனிக்கிழமை, 8 ஞாயிற்றுக்கிழமை. யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை சொன்னோம்னா அந்தந்த கிழமைகளில் போய் செய்யும்போது, ஜீவசமாதிக்கு சித்தர் வீடத்துக்கு சென்று செய்யும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை, முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்கள், குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தோன்றி மறையும், மனதில் சிறிய மாற்றங்கள் ஏற்படும், சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கலைத்துறையில் இருப்பவர்கள் இன்னைக்கு செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஈடேறும். வியாபாரத்தில் சில நுட்பங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பயணங்கள் மூலம் அனுகூலமான ஒரு பலன் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான சிந்தனை மேம்படும். இன்றைய நாள் கவனம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்டை தெற்கு திசை, அதிர்ஷ்டையின் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். கிருத்திகை நட்சத்திரக்கார சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே, உத்தியோகத்துல வேலையில ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும். ஈடுபாடு குறையும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கடன் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள், நல்லது. போட்டி தேர்வுகளில் புதிய அனுபவம் ஏற்படும். நெருக்கமானவர்கள் மூலம் சில மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் முதலீடு அதிகரிக்கும். சமூக பணிகளில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்டை வடகிசை அதிர்ஷ்டையின் 6ஆம் எண் அஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் புதிய அனுபவம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, குழந்தைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். கற்பனை சார்ந்த துறையில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதில் ஒரு புதுவிதமான ஆசைகள் ஏற்படும். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மேம்படும். இன்றைய நாள் மன பக்குவம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்டை தென் கிழக்கு திசை, அதிர்ஷ்டையின் 5ஆம் எண் அதிர்ஷ்ட சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் தொடர்பான பணியில இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். பயணங்கள் மூலம் அனுபவம் ஏற்படும். வாழ்க்கை துணைவரின் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டில வேகம் உண்டாகும். வெளியூர் சம்பந்தமான வேலை வாய்ப்புகளில் மகிழ்ச்சியான ஒரு செய்தியெல்லாம் கிடைக்கும். எதிர்பார்த்த சில உறவுகள் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்டை மேற்கு திசை, அதிர்ஷ்டையின் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்கார புதிய அனுபவம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாட்டில் எதிர்பார்ப்பெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும்.
வியாபாரத்திற்கான இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் மேம்படும். மாறுபட்ட அணுகுமுறையில் சில பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஏற்படும். சகோதரர்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாக வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இன்றைய நாள் தடைகளெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசயசை தென்கிழக்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிச நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். உரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் மந்தமான சூழ்நிலை ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான விஷயத்துல புதிய தெளிவு ஏற்படும். புதிய நபர்களின் வருகையால் சுப விரயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்துல மாறுபட்ட அனுபவங்கள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் மாற்றம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசயசை வடக்கு திசை அதிசயன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான ஒரு நாளாக இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைங்க. வியாபாரத்தில் சில ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும். உடல் தோற்றத்துல மாற்றங்கள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு மேம்படும். இன்றைய நாள் பக்தியில் மனதை செலுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். அது மேற்கு திசை இசையின் ஆறாமே நஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரகசியங்களை அறிவிங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு புதிய வேலை தொடர்பான முயற்சியில எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறும். வழக்கு சார்ந்த விஷயத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். திடீர் பயணங்கள் மூலம் மனதளவுல புத்துணர்ச்சி உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் பயனற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க. அடுத்த மொழி பேசும் மக்களின் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் இணையதளம், அதாவது கம்ப்யூட்டர் தொடர்பான வர்த்தகம் தொடர்பான துறையில முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசயசை கிழக்கு திசை இசையின் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். மனுஷ நட்சத்திரக்கார புத்துணர்ச்சி உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான பயணங்கள் கைகூடும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட முதலீடு அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். சேமிப்பை மேம்படுத்துவதற்கான சூழல்லாம் அமையக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் நலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசயசை மேற்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும். ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும். அரசு வழியில சில சாதகமான சூழல்லாம் அமையும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. வாக்கு சாதுரியத்தின் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க. புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள்
தேர்வு நிறைந்த ஒரு நாளாகவும் மனதில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைகிறது. அதிசயசை தெற்கு திசை, அதிசயன் ஒன்பதாமின் அதிசய நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் மனதில் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, புதிய துறை சார்ந்த தேடல் ஏற்படும். தடைபட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க. சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும். தனி திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு ஏற்படும். மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசயசை தென்மேற்கு திசை அதிசயன் ஐந்தாமின் அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையான ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்கார் மனதில் தெளிவு பிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களுடைய வாக்கு வன்மையின் மூலம் சாதகமான சூழல் அமையும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதில் எதிர்காலம் தொடர்பான எண்ணம் உண்டாகும். இழுபறியான சில தன வரவுகள் கிடைக்கும். அடமான பொருட்கள் பற்றிய சிந்தனை மேம்படும். இன்றைய நாள் நிறைவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.